ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப நடனே மூஞ்சே பாத்துட்டு இருக்கீங்க. கில கீர்த்தனா, உங்கட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதான் வரச. அதெல்லாம் தெரியுது. அதான் என்ன விஷயம்னு கேக்குறேன். அருணும் பிரியாவும் லவ்வர்ஸ். அது உனக்கு தெரியுமா? என்ன விளையாடுறீங்களா? எங்க அக்கா மேல இப்படி ஒரு அநியாயமா பழிய தூக்கி போடுறீங்க? அருணும் பிரியாவும் காதலிச்சாங்கன்னு இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா மாமா? கில கீர்த்தனா, நான் உண்மையை தான் சொல்றேன். கோயம்புத்தூர்ல பிரியா வேலை பார்க்கும்போது பிரியாவும் அருணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. பிரியாவுக்கு ஏற்பட்ட ஒரு விபத்துனால தலையில பலமா அடிபட்டு அவளுக்கு ஒரு வருஷ நினைவுகள் எல்லாமே மறந்து போச்சு. அந்த ஒரு வருஷத்துல பிரியா அருணை காதலிச்சதே மறந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த விபத்துல இருந்து அவ முழுசா குணமாகி நம்ம எல்லார் மாதிரியும் நார்மல் ஆயிட்டாலும் அந்த விபத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வருஷ சம்பவம் மட்டும் அவளுக்கு ஞாபகத்துல இல்ல. ஐயோ, அப்ப அதுதான் அக்காவோட ஃப்ரெண்ட் வந்து அக்காவை அடையாளம் தெரிஞ்சு கேட்டாங்க. நான் கூட அக்காவை விளையாட்டுக்கு சொன்னேன், யாராவது உனக்கு லவ்வர் இருக்க போறாங்கன்னு. இப்போ அது நிஜமாவே ஆயிப்போச்சே மாமா. சரி, இது அக்காவுக்கு தெரியுமா? பிரியாக்கு அருண் வீட்டுல கூப்பிட்டு சொன்னதுனால தெரியும். அவளுக்கா சுயநினைவு வந்து தெரியாது. இப்போ எங்க அக்கா என்னதான் சொல்றாங்க? அருண் என்ன காதலிச்சத பத்தி எனக்கு எந்த நினைவுமே இல்ல. அதனால எனக்கு ஞாபகத்தில் இல்லாத எந்த காதலுக்கும் நான் பொறுப்பு இல்ல. வருண், நீங்க என் அப்பா பார்த்த மாப்பிள்ள, அதனால நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ரொம்பவே உறுதியா சொல்லிட்டா. மாமா, இந்த விஷயத்துல அக்காவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரியா ரொம்ப நல்ல பொண்ணு கீர்த்தனா. அவ என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அருணை காதலிச்சது பிரியாவை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போன விஷயம். அது காத்துல கரைஞ்சு போன ஒரு காதல். ஆனா இப்ப நிச்சயம் பண்ணிருக்க நான் தான் முக்கியம் நினைக்கிறா பத்தியா, அதுதான் பெரிய விஷயம். உண்மையிலேயே பிரியாவுக்கு ரொம்ப பெரிய மனசு. அவளோட அன்பும் பாசமும் ரொம்ப உண்மையானது. நான் பிரியாவை ரொம்ப ஒசரத்துல வச்சு பாக்குறேன் கீர்த்தனா. மனசு விட்டு உங்ககிட்ட பேசினதுல நான் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன் கீர்த்தனா. ஆனா இந்த அருணால எனக்கும் பிரியாவுக்கும் நடக்க போற கல்யாணத்துல ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு என் மனசுக்குள்ள ஒரே பயமா இருக்கு கீர்த்தனா. மாமா, அக்காவுக்கு நீங்க தானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை யாரால தான் மாத்த முடியும்? பிரியா எனக்கு தான் ஏற்கனவே எழுதப்பட்ட விதி. நான் ஏன் இந்த விஷயத்த இப்ப உங்ககிட்ட சொல்றேன்னா, எப்படியும் இந்த விஷயத்த அருண் உங்ககிட்ட வந்து சொல்லுவான். உன் மூலமா உன் அக்கா மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக. ஒருவேளை அவன் அப்படி சொன்னானா, தயவு செஞ்சு உங்க அக்கா கிட்ட இந்த காதலை பத்தி எதுவுமே கேட்டுறாத. ஏன்னா உங்க அக்காவே மறக்க விரும்புற விஷயத்த நாம ஏன் ஞாபகப்படுத்தணும்? சரி மாமா, உங்களுக்காக நான் அக்கா கிட்ட எதையுமே கேட்க மாட்டேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. மறக்கிறதுனா எங்க அக்கா கல்யாணத்துல இப்ப ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. எங்க அக்காவை காதலிச்சாரும் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாரு. எங்க அக்காவுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள வருணும் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாரு. அருணும் நல்லவர் தான், வருணும் நல்லவர் தான். பிரியாக்கா அருணை காதலிச்சதை மறந்திருந்தாலும் பிரியாக்காவுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் கூட அருண் அவரோட காதல்ல ரொம்ப உறுதியா இருக்காரு. அவர் பிரியாக்கா மேல வச்சிருக்கிற காதல் நம்பிக்கை கல்யாணத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வருண் அக்காவுக்கு ஏற்கனவே இன்னொரு காதல் இருந்ததுன்னு தெரிஞ்சும் கூட அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம அக்காவை அவரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல உறுதியா இருக்காரு. பிரியாக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அருணும் வருணும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அருண் வருண் ரெண்டு பேருமே நல்லவங்க தான். இவங்க ரெண்டு பேர்ல எங்க அக்கா யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு சம்மதம் தான். ஆனா கல்யாணம் மட்டும் சண்டை சச்சரவு இல்லாம நடக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அக்கா சந்தோஷமா இருக்கணும். இது மட்டும்தான் என் பிரார்த்தனை. இத நீதம் புள்ளையரப்பா நிறைவேற்றணும். என்னாச்சு நந்தினி? நம்ம வீட்டில் நடந்த கதையை கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டியா? ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? பிரியாவை பொண்ணு பார்த்து பிடிச்சு போச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அருண் இவ்வளோ பிடிவாதமா
பிரியாவை கட்டியே தீர்வேன்னு நிப்பானா? எனக்கு என்னவோ இதுல வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு தோணுது. நீங்க நினைக்கிறது சரிதான் நீ, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பிரியா கவும் அருணும் ஏற்கனவே லவ் பண்ணிருந்திருக்காங்க. பிரியாக்கா கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அருணும் பிரியாவும் காதலிச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் இருந்திருக்காங்க. கீர்த்தனா, நீ என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமா அத்தை, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நிஜம்தானா? பிரியா என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையே, ஏன் மறைச்சா? அக்கா ஒன்னு வேணும்னு மறைக்கல, ஆக்சுவலி அருணை காதலிச்சதே அக்கா மறந்துட்டா. என்ன சொல்ற கீர்த்தனா, அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்க? முதல்ல உனக்கு தெரிஞ்சதெல்லாம் முழுசா சொல்லு. அண்ணி, எனக்கும் அக்கா அருணை காதலிச்சது அத மறந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. வருண் மாமா சொல்லிதான் எனக்கே தெரியும். என்னது, வருண் சொன்னாரா? அவருக்கு எல்லாமே தெரியுமா? வருண் மாமாக்கு மட்டும் இல்ல, அவங்க அம்மா கீதா ஆண்டிக்கும் எல்லாமே தெரியும். சரி, இதெல்லாம் பிரியாவுக்கு தெரியுமா? அக்காவுக்கும் தெரியும் அண்ணி. அத அருணோட அம்மா விஜயா ஆண்டி சொல்லிதான் அக்காவுக்கு இப்படி ஒரு விஷயமே தெரிய வந்தது. ஓ, இவ்வளவும் நடந்திருக்கா? பாவம் பிரியா, மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அவளுக்கு எவ்வளவு மன போராட்டம் இருந்திருக்கோன்னு என்னால உணர முடியுது. நான் உடனே இதை பத்தி பிரியா கிட்ட பேசி ஆகணும். அம்மா, பிரியா எங்க? பிரியாவும் வருணும் பரிகாரம் செய்யணும்னு ஜோசியர் சொன்னதுனால காளஹஸ்தி போயிட்டு அப்படியே திருப்பதி போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க. வருண் கூட பிரியா கோயிலுக்கு போயிருக்கான்னா வருணை தான் கட்டிக்கணுங்கிறதுல பிரியா உறுதியா இருக்கா. ஆமா அண்ணி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். பிரியாக்கா அந்த உறுதியோட தான் இருக்காங்க. அக்காவுக்கு அருணை லவ் பண்ணதே ஞாபகம் இல்ல. அப்படி ஞாபகம் வந்தாலும் வருணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னாங்க. ஏன்னா வருண் அப்பா பார்த்து ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளன்னு சொல்றாங்க. பிரியா இந்த முடிவு எடுத்திருக்கான்னா நம்ம பிரியா முடிவுக்கு துணை நிக்கிறது நம்மளோட கடமை. பிரியா உறுதியா இருந்தும் அருண் விடாம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கானே. பிரியா விருப்பத்துக்கு மீறி எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அருண் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கீதாமா இந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் பிரியாக்கு ஆதரவா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிட்டா பிரியாவோட கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நடக்கும். புரோக்கர்னா இப்படித்தான் வண்டி பாப்பாங்களோ? பார்ட்டியா புரோக்கரா சார்? ரொம்ப ராசியான கார் சார். கார் விலையை விட உன்னுடைய கமிஷன் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்க. புரோக்கர் வேலையில இருந்து உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன். நான் கொடுக்கிற ரேட்டை உலகத்துல யாருமே கொடுத்ததில்லை சார். நீ ஒண்ணும் பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். உன்னுடைய நேரத்துக்கு நன்றி. செட்டுக்கு எடுத்துட்டு போய் காரை வைப்பியா? இதை என்ன நம்ப சொல்றேன், என் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு ஒரு கப்பு காபி வாங்கி தர்றேன். அதுக்கப்புறம் நீ யாருகிட்டையும் புரோக்கரேஜே வாங்க முடியாது. பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். சமந்திமா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சமந்திமா. இவதான் என் ரெண்டாவது பொண்ணு நந்தினி. வணக்கம்மா. நீ தான் நந்தினி அம்மா? உனக்கு அந்த அகிலா பண்ண கொடுமையெல்லாம் அம்மா சொல்லியிருக்காங்க. உன்னை இப்ப உயிரோட பாக்குறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முதல் முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்க, என்ன சாப்பிடுற? நந்தினி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னா. பிரியா கல்யாணத்துல இப்படி ஒரு சிக்கல் வரும்னு நாம யாருமே எதிர்பார்க்கல. பிரியா வருணுக்கா அருணுக்கான பிரச்சனை ஓயாம இருந்துகிட்டே இருக்கு. பிரியா நடந்ததை வேற மறந்துட்டானே, இப்ப புது பிரச்சனை வேற. இத கூட நாங்க கீர்த்தனா சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். பிரியாவை பத்தி அருண் வீட்டுல என்னதான் சொன்னாலும் பிரியா மனசுல வருண் தான் இருக்கான், அதை நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என் பையன் வருண் மனசுலயும் பிரியா தான் நிறைஞ்சிருக்கா. அதனால பிரியாவை எங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கிறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம்.
இருந்தாலும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமாங்கிறதுல எனக்கு சந்தேகமும் இருக்கு பயமாவும் இருக்கு. நீங்க இனிமே இத பத்தி கவலைப்படாதீங்க. அந்த அருண் எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் பாத்துக்கறேன். ஆமாமா நீங்க என்ன செஞ்சாலும் அந்த அருண் அவன் குடும்பமும் பதிலுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க நந்தினியால தான் முடியும். இனிமே பாருங்க அந்த அருண் பிரியா வழிக்கே வர மாட்டான். நீங்க சொல்றதை கேக்கும்போது எனக்கு தெம்பா தான் இருக்கு. இருந்தாலும் என்னால கவலைப்படாம இருக்க முடியல. அதனால தான் ஜோசியர் சொன்ன மாதிரி பிரியாவையும் வருணியையும் காளஹஸ்தி கோயிலுக்கு பரிகாரம் பண்ணிட்டு வர அனுப்பி இருக்கேன். பரிகாரத்தை முடிச்சிட்டு அப்படியே திருப்பதியில சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு ஜோசியர் அன்னைக்கு சொன்னாரு. அதான் அப்படி பண்ணிட்டு வந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. நாம பத்திரிக்கை வச்சா அந்த அருணும் பத்திரிக்கை வைக்கலாம். நாம கூரப்படவை எடுத்து வச்சா அவனும் எடுத்து வைக்கலாம். நம்ம பந்தக்கால் நட்டா அவனும் நடலாம். நம்ம போற கல்யாண மண்டபத்துக்கு அவனும் வரலாம். ஆனா பிரியா கழுத்துல வருண் தான் தாலி கட்டுவான். அந்த அருணால தாலி கட்ட முடியாது, அதை நான் உறுதியா சொல்றேன். நீங்க தைரியமா இருங்க. நீங்க எல்லாரும் சொல்ற இந்த உறுதியான பதில தாண்டி இனிமே நான் மனசை குழப்பிக்கிறதா இல்ல. நந்தினி நீ சரியான சமயத்துல வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்ப நாங்க கிளம்புறோமா? இருங்க நந்தினி முதல் முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கா, நான் சமைச்சிடுறேன், எல்லாரும் சாப்பிட்டே போலாமே. இல்லம்மா இருக்கட்டும், இனிமே கல்யாண விஷயத்துக்காக அடிக்கடி சந்திக்க போறோம் இல்லையா, அப்ப ஒரு நாள் சாப்பிடலாம். ஆமா சம்பந்திமா, நாங்க கிளம்புறோம் வரீங்க வாங்க. ஏங்க பாத்து வர கூடாதா? ஐயோ நான் பாத்து தான வந்தேன். நன்றி உள்ளவரு திடீர்னு குறுக்கால வந்துட்டாருங்க. அவர் அடிபடாம இருக்கிறதுக்கு நான் வண்டியை திருப்பினேன், எனக்கு அடிபட்டுருச்சுங்க. நன்றி உள்ளவரா? யார் அது? நம்ம நாய்க்குட்டி தாங்க. இவ்ளோ சீரியஸா அடிபட்டு இருக்கிற எந்த நிலைமையில கூட காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி இருங்க. பாத்து போங்க பாத்ரூம். தேங்க்ஸ்ங்க. ஓட்டிருப்பீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, எங்க வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? என்னால முடியலங்க ப்ளீஸ். என்னமோ நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு சொன்னீங்க. எல்லாம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தாங்க, பாத்தீங்களா என்னால முடியலங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏறுங்க. ஆ
தள்ளி விடுங்க. இப்ப கிளம்புங்க. எங்க எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னால் வண்டி ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சிரமம் இல்லைனா என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? சரி ஓகே வாங்க. தேங்க்ஸுங்க. ஆமா எங்க போனும்? இங்க பக்கத்துல தான். ஏதாவது ஹாஸ்பிடலுக்கு போனும். உட்காருங்க. ஒன் சைடா போய் உட்காருங்க. போலாங்க. போலமா? ஏங்க ஏங்க பார்த்து ஓட்டுங்க. நான் பார்த்து தாங்க ஓட்டுறேன். நீங்க நல்லா புடிச்சுக்கோங்க. முடியாதுங்க. ஏன்? அதான் கீழே வந்து கையெல்லாம் அடிபட்டு இருக்கு. அப்புறம் நான் எப்படி பிடிக்க முடியும்? ஓ ஆமால. சரி ஓகே என்ன பிடிச்சுக்கோங்க. ஆ ஓகேங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. பாத்து இறங்குங்க. என்ன சொல்லுங்க? என்னங்க? உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கா? இருக்குங்க. யாருக்காவது ஃபோன் பண்ணணுமா? இல்லைங்க, நான் அந்த பேலன்ஸ் கேட்கல. பர்ஸில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு கேட்டேன். ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க? இவ்வளோ தூரம் அடிபட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே ஊசிலாம் போடுவாங்க. காலுக்கு எப்படி ஒரு 5-6 கட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மாத்திரை வாங்கணும், ஸ்கேன் பண்ணணும். அது இதுன்னு ஒரு 5000 ரூபா திட்டிடுவாங்க. அதனால தாங்க கேட்டேன். ஆனால் என்கிட்ட வெறும் 100 தான் இருக்கு. அப்படியா? அப்போ எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னது? எங்கள் வீடு இங்கே பக்கத்தில் தாங்க இருக்கு. என்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. நான் போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீங்கள் என்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். ப்ளீஸ் சிரமம் பார்க்காம எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி ஓகே. போலங்க. இந்த வீடு தான், இந்த வீடு தான். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இந்த வீடு தான், இந்த வீடு தான். பார்த்து பார்த்து வாங்க. என்னங்க வீடு பூட்டிருக்கு? வீட்டில் யாரும் இல்லையா? இல்லைங்க, நான் பேச்சுலர், தனியாக தான் இருக்கேன். சரி வீட்டு கதவு துறைங்க. முடியாதே. ஏன்? ஐயோ கையில் அடிபட்டு இருக்குங்க. சரி சாவி எங்க இருக்கு? பாக்கெட்லங்க. இந்த பாக்கெட்ல இல்லைங்க, பேண்ட் பாக்கெட்லங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை. எந்த பாக்கெட்ல இருக்கு? அது வந்து இங்க இருக்கு. வலிக்குதுங்க, வலிக்குது. பணம் எங்க வச்சிருக்கீங்க? அந்த அந்த ரூம்ல பீரோல இருக்குங்க. சரி வாங்க போய் எடுத்து வரலாம். என்னாச்சு? இல்ல தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி. எங்க வச்சிருக்கீங்க? அங்க அங்க ஃப்ரிட்ஜ்ல. ஆ
தேங்க்ஸ்ங்க. சரி வாங்க போலாம். போலாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகணும், பொறுமையா போலாம். என்னது பொறுமையா போலாமா? ஆமாங்க.